ஷன் கோவிட் இஷ்யூ தான் எல்லாம். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு நியூ ஒரு வீடியோ. சும்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு ஒன்று போகலாம் அப்படிங்கிறத போயிட்டுருக்கேன். பார்க்கலாம், இது ஒரு ஒரு கோயில் இருக்குது, அதுக்காக நான் போயிட்டுருக்கேன். இந்த ஒரு லொக்கேஷன் எப்படி இருக்குங்கிறது தெரில, இருந்தாலும் போகிறேன் நான். கொஞ்சம் ஆஃப் ரோடு கண்டிஷனில் தான் இருக்கானா. சும்மா அப்படி போவோம் அப்படின்னு. என்னடா ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது உள்ளூர் தாங்க, அதனால தான் போயிட்டுருக்கேன். இங்கே க்ரௌடு நிறையா இருக்குதுங்க. ஆனால் கோவிட் சுச்சுவேஷன், கோவிட் இஷ்யூ தான் எல்லாம். இங்கேருந்து பார்த்தா, சுற்றி பார்த்தா என்னலாம் தெரியும். இது வேறு ஒன்று, நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம அங்கே போகிறது தவறான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம், வேணாம் அப்படிங்கிறதுனால. என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து கிளம்புறோம். விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே விட்டேன் ஜல்லியில் விட்டு இறக்கலாமா? இறக்கணும். அப்படியே இங்கேயே விட்டான் விட்டான் அடிக்கிறேங்க. வழி இல்லை, நாம் ஒரு பிளான் வந்தோம், நடக்கிறது ஒரு பிளானாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் தி கேம். டவுன் 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 டவுன். நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இன்றைக்கான வீடியோ எதுவும் பெருசாக கிடையாது, பட்ஜெட் தாங்க. பட்ஜெட் நம்மளோட லடாக் சீரீஸ்க்கான பட்ஜெட் வந்து எவ்வளோனா, 80K பிளான் பண்ணிச்சிருந்தேன், பட் 100K மேலே போவோன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னங்கிற தெரியல, பார்ப்போம். அப்படியே பார்ப்போம், பேசுவோம் லோக்கலில். இங்கே ஒரு ஆஃப் ரோடு ரூட் இருக்குது, எதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மோசமா சும்மா ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு ரூட்டு, அங்கே ஒரு ரூட்டு, நாம சும்மா இருப்போமா நம்ம வண்டி வச்சுக்கிட்டு? நம்ம ஊரில் இருக்கிற ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அமேசிங். நம்மளுக்கு ஒரு இடம் அமைஞ்சு விட்டது. அந்தாண்ட ஒரு ரூட், இந்தாண்ட ஒரு ரூட். ஓகே, நான் இப்போ தனியாக இருக்கிறேங்கிறதுனால தான் நான் மாஸ்க் போடாமல் இருக்கேன். நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மாஸ்க் போடாமல் இருக்கேன். இது ஒரு மலை தான், இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மாஸ்க் போடல. நீங்கள் அப்படி யாராவது க்ரௌடாக இருந்தாவோ, ஒன்று ரெண்டு பேர் பக்கத்தால் இருந்தாவோ மாஸ்க் போட்டுக்கோங்க. மோர் தென் அவேர்னஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். பெருசாக ஒன்றும் அவேர்னஸ் சொல்கிற மாதிரி நான் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ லடாக்கோட பட்ஜெட் தான், என்னடா எவ்வளோடா பட்ஜெட் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். என்னோடய பட்ஜெட்டுங்கிறது 80,000 ரூபா இருந்தது, 80,000 ரூபா இருந்து இதுக்கப்புறம் 1 லேக்காக வந்துருச்சு. ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து ஏறிடுச்சு, பயங்கரமாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 லேக்காக மாறுச்சு. சரி, மேக்ஸிமம் 80K ரெடி பண்ணுவோம்,
இன்னும் வந்து அமௌண்ட் பாதி அமௌண்ட் கூட ரெடி பண்ணல, போகிறப்ப வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் சடனாக கிளம்புறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பணம் ரெடி பண்ணிடுவேன், ஃபுல் அமௌண்ட்டும் 80K மேக்ஸிமம் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் லடாக் போயிட்டுருக்கும் போது யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட யாருக்கையாவது இன்னும் 20K ரெடி பண்ணி அமுச்சுவிட சொல்லணும். அப்படி தான் பண்ண முடியும். அவ்வளோ அமௌண்ட்டே ரெடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஏன்டா பட்ஜெட் வந்து 80K வந்து சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆமாங்க, ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதனால தான் மொதல் 70 ரூபா 80 ரூபா இருந்துச்சு மொதல் லடாக் ட்ரிப் பண்ணவங்களுக்குலாம். அப்படிங்கிறதுனால அவங்க 70,000 ரூபா 65,000 ரூபா 60,000 ரூபாயெல்லாம் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் 100 ருபீஸ் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் 80K நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா இருந்தால் பெட்டர் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், என்னடா நீ வந்து ஆஃப் ரோடு ரைடு வந்துட்டு பட்ஜெட்டை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர். ஆமாங்க, அதுக்காக தான் வந்தது. ஏன்னா வீட்லேயே அடைஞ்சு கடந்து ஒரு மாதிரியே மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து இப்போ ஒரு ஆஃப் ரோடு வீட்டு பக்கத்தால் தான் ரொம்பலாம் தூரமாகலாம் நான் போகவே இல்லை. சம்திங் ஒரு 5.5-10 கிலோமீட்டர் சம்திங்குள்ளே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளேருந்து பக்கமே தான், உள்ள ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளே தான். இது மாஸ்க் போட்டுக்காங்க, சேஃபாக இருங்க. இவ்வளோ தாங்க என்னோடய பட்ஜெட். வந்து இதுக்கப்புறம் வந்து என்னென்ன வீடியோ வரும்னா, சம்திங் எங்கேருந்து எங்கே ட்ரிப் கிளம்ப போகிறேன், எங்கே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், முன்னாடி என்ன பிளானாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வீடியோவாக இருக்கும். பிளான் கேன்சல் ஆன முன்னாடி என்ன பிளான் இருந்தது, பிளான் நியூ பிளான் என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தல இருக்கிற பிள்ளைக்கா நாலு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். சும்மா பெருசாலாம் ஆஃப் ரோட்லாம் கிடையாதுங்க, ஒரு உங்களுக்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். க்ரௌட் இருந்ததுனால திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்தாண்டியும் பார்த்தேன், சரி ஓகே வரலாம் அப்படிங்கிறதா வந்தேன். இதுதாங்க என்னோடய பட்ஜெட். எப்படி இருந்தாலும் வந்து சாப்பாடு ரூம்பு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 பேர் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அது யார் யார் என்னென்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போ நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறதுங்கிறது தெரியாது. இந்த கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சால் தான் என்னங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு லடாக் வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட மாடிஃபிகேஷன் வேலை என்னென்ன இதெல்லாம் பொருள்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100K செலவு பண்ணியிருக்கேன், மேலேயே செலவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அக்யூரேட்டாக சொல்ல ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்ட் அப் பண்ணி நான் சொல்கிறேன். எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் சொல்கிறதுக்கு முன்னாடி கீழே இறங்க வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாதிரி காய்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுவுமே வந்து நாங்கள் லடாக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேற எங்கே லொக்கேஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியல. கண்டிப்பாக வேறு நிறைய பிளேசஸ் லாக்டவுன் ப்ராப்ளம் கோவிட் இஷ்யூலாம் சரியாக இல்லைன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஆஃப் ரோட் ரூட்டை வந்து நான் இறக்குறேன். மேலே ஏற்றல, மேலே பசங்க நிறைய பேர் இருந்ததுனால இப்போ கீழே இறக்க போகிறோம். இதுக்கு மேலே வீட்டுக்கு தான் நான் ரொம்ப லாங்காலாம் வரல. இதுக்கு மேலே இறங்குறத பாருங்கள். ஒன்லி ஃபர்ஸ்ட் கியர். ஹைலி ரிஸ்க்டு. அவ்வளோதாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.